ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ நாங்கள் எல்லாரும் போய் ரோஹினியில் பார்த்தோம். பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருந்தது படத்துக்கு. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபில் வந்து நிறைய மோமெண்ட்ஸ், நிறைய டயலாக்ஸ், நிறைய சீக்வன்சஸ்க்கு வந்து பயங்கரமாக கைத்தட்டி ரசிக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல ஃபீலிங் இது. ஏன்னா 1 இயராக எல்லோரும் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம் இந்த படத்தில். சாங்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரொம்ப ரசித்தாங்க. அண்ட் இப்போ ப்ரெஸ் ஷோ முடிஞ்சுட்டு இப்போது நாங்கள் எல்லோரும் இங்கே ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதுக்காக வந்தோம். ஸோ ப்ரெஸ் சைட்லேருந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. நாங்கள் இந்த பட வழியாக என்ன சொல்ல வந்தோமோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ அதான் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன், ஹியூமனிட்டி இஸ் த பிக்கஸ்ட் ரிலீஜியன். அதுதான் இந்த படம் சொல்ல வருது. அண்ட் நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், மதத்தை தாண்டி நம்மளோட ப்ரிஃபரன்சஸை தாண்டி நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்கிற ஒரு படம் இது. அண்ட் நல்ல ரெஸ்பான்ஸ், தமிழ்நாடு ஃபுல்லாக நல்ல ஃபீட்பேக் வருது. எஸ்பெஷலி பிஎன்சி சென்டர்ஸ்லேருந்து இந்த தேர் திருவிழா நடக்கிற ஊர்லலாம் பார்த்திங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸே கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபீலிங். ஐஸ்வர்ய ரஜினிகாந்த் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஈஸி ஃபிலிம் கிடையாது. நிறைய ஷூட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அண்ட் தலைவர், அவரை பற்றி சொல்லவே வேணாம். ஸோ இன்றைக்கி காலையில் தலைவரோட ஃபேன்ஸ் உதவ உட்காந்து படம் பார்க்கும்போது அதோட ஃபீலே வேறையாக இருந்தது. பயங்கரமாக கொண்டாடணும் ஆக்சுவலாக நாங்கள் எல்லோரும் ஃபேன்ஸோடு சேர்ந்து. ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் விக்ராந்த் நல்லா பண்ணியிருக்கிறாரு, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபிலிம் அவருக்கு. அண்ட் ரொம்ப க்யூட்டாக படத்தில் இருக்கிறாங்க அனந்திகா. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நாள். இது ரொம்ப ஸ்பெஷல் டே. ஸோ எல்லோரும் படம் பாருங்கள், எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். ப்ரெஸ் அண்ட் மீடியா எப்போவுமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் எப்போவுமே படம் நல்லா இருந்தால் நல்ல விமர்சனங்கள் கொடுத்துருக்கீங்க. இந்த வாட்டியும் கண்டிப்பாக கொடுப்பீங்க நான் நம்புகிறேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அண்ட் பப்ளிக்கும் கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு கொடுப்பாங்க. தேங்க்யூ விக்ராந்த். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு பெரிய வெற்றி படத்தில் நானும் பார்த்தா இருக்கிறேன் அப்படிங்கிறது. விஷ்ணு சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப் வந்து எல்லா ஊர்லேயுமே ரொம்ப கொண்டாட்டமான மனநிலையில் இருக்காங்கன்றது சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எனக்கு வந்து மலேசியா சிங்கப்பூர்லேருந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் கொஞ்சம் கூப்பிட்டாங்க, அங்கேயுமே வந்து செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. தேங்க்ஸ் டு ஐஸ்வர்யா மேம் அண்ட் முக்கியமாக சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. இந்த படத்தோட ஹைலைட் வந்து சாரோட கேரக்டர், அதுக்கப்புறம் விஷ்ணுவோட சேர்ந்து நடித்ததில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பல வருஷம் ஃப்ரெண்டு, அவங்க கூட சேர்ந்து நடித்தது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் பணியாற்றின அனைவருக்கும் நன்றி. ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே வந்து எங்களை சப்போர்ட் பண்ண வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் தான் இங்கே தியேட்டர் கூட பார்க்குறாங்க, ஸோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் டு ஐஸ்வர்யா மேம் அண்ட் விஷ்ணு சார், விக்ராந்த் சார், ரஜினி சார், ஸோ எல்லோரும் கூட நடிக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் எல்லாமே சந்தோஷமாக இருந்துச்சு. நன்றி. வெளியூர் போயிருக்காங்க நினைக்கிறேன். பதில் கொடுக்குறேன், எனக்கு சத்தியமா அவங்க ஏன் வந்திருக்கு வரலன்னு எனக்கு தெரியாது. அவங்க எங்கே போயிருக்காங்க, காலையில் வந்து திருவண்ணாமலை கோயில் போயிருக்காங்கன்னு சொன்னாங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும். இதுக்கு மேலே எனக்கு என்ன பதில் கொடுக்குறதுன்னு தெரியல. இல்லை சார், அது கிடையாது. அது இந்த கதாபாத்திரம் என்னென்ன தேவைப்படுதோ அதுதான் படம். ஸோ என் கதாபாத்திரத்துக்கு எனக்கு என்ன கரெக்டாக இருந்ததோ அதை நான் பண்ணியிருக்கிறேன். என்ன காரணம் மறைஞ்சிடுவாங்களோ, ஐயோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. இல்லை படத்தோட லென்த்துன்னு ஒன்று இருக்குல்ல,
ஸோ உங்களுக்கு இன்னும் ரொம்ப நேரம் காமிச்சாலும் நீங்கள் பார்ப்பீங்களான்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ அது லென்த்துக்காக நம்ம சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். நிறைய டைலாக்ஸ் கட் பண்ணியிருக்காங்களா? ரெண்டு டைலாக் தான் மியூட் பண்ணியிருக்காங்க. சென்சர் டிசைட் பண்ண ஒரு விஷயம், அதை பற்றி அவங்க தான் பேசணும். அதை நீங்கள் கேட்குற கேள்விகள் எல்லாமே என்னன்னா டைரக்டர் கிட்ட தான் கேட்கணும், ஏன்னா அவங்க வந்துருந்தா நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டு பதில் வாங்கியிருக்கலாம். சரி, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.